படத்தோட ரிவ்யூ. படம் பார்க்கவே ரொம்ப தாறுமாறாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து ஜான் துரைராஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம விஜய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வந்து பவானி என்கிற கேரக்டரில் விஜய் சேதுபதி வந்து நடிச்சிருக்காங்க. இந்த பவானி கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்க சிறுவர்களெல்லாம் வச்சு அவங்கள வந்து ஒரு கேங்காக வச்சு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஜான் துரை வந்து உள்ளே வந்து என்ட்ராகிறாரு. என்னவானா அவர் வந்து அங்கே ஒரு டீச்சராக வந்து என்ட்ராகிறாரு. இப்போ நிறையா மோதல்கள் வந்து பவானிக்கும் நம்ம துரைராஜுக்கும் வந்து நம்ம எப்போதும் படத்தில் பார்க்குற மாதிரி வில்லன்களுக்கு என்னென்ன மோதல் இருக்கோ அது மாதிரி எல்லாமே இருக்குது இந்த கதையில். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம விஜய் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா வந்து மியூசிக் வந்து தாறு மாறாக வந்து நம்ம அனிருத் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலு. சாங்ஸ்லாம் இது மாதிரி நம்ம சாங்ஸ் கேட்டதே இல்லை. ஒரு பெரிய சல்யூட் நம்ம அனிருத் அவருக்கு. இந்த மெட்ரோ ட்ரெயினில் எடுத்திருக்க ஃபைட்டு வந்து வேறு லெவலு, தாறுமாறாக இருந்துச்சு கண்டிப்பாக. இந்த படத்தோட கதை பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வில்லனை எப்படி திருத்துறாரு அப்படிங்கிறது தான், இந்த ஜான் துரைராஜ் வந்து எப்படி திருத்துறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் கேரக்டர் பார்த்திங்கன்னா வில்லனுக்கு வந்து ரொம்பவே வந்து ஓவர்டேக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹீரோவை வந்து கீழே தான் காமிச்சிச்சு இந்த கேரக்டரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து. இந்த மாஸ்டர் படம் வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக. எல்லாருக்கும் வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து பெல்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருமே ஈக்குவல் ஷேரிங் தான் பண்ணியிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம் வந்து லோகேஷ் கனகராஜோட டச்சுன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள், லீக் சீன்ஸ் எதுவும் பார்த்துடாதீங்க. மியூசிக் வைஸ் அனிருத் சார் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், நிறைய கூஸ்பம்ஸ் மூமெண்ட்லாம் நிறைய கொடுத்துருக்காரு இந்த படத்துலேயும். அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொத்தமாக இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகும். தளபதி ஆல்வேஸ் மாஸ் தான் நல்லா இருக்கு ப்ரோ. படம் மாஸ் மாஸ் ப்ரோ மாஸ் ப்ரோ மாஸ் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு. படம் வேற லெவல் தல. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, வேற லெவல். பயங்கர மாசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தளபதி வேற லெவல் அங்கே செஞ்சு டாப்பில். லோகேஷ் கனகராஜ் ஹாட்ரிக், ஹாட்ரிக் அது மாதிரி. அதுவும் விஜய் சேதுபதி தளபதி வர சாலப்பா சான்ஸ். அனிருத் மியூசிக்லாம் தரமாக பண்ணிட்டுக்கிறாரு போல, அப்படியே செதுக்கிட்டு இருக்கிறாரு. பொங்கல் எங்களுக்கு தான், வேறு எவனை வந்தாலும் கீச்சு போட்டுருவோம் பொங்கல் எல்லாம் நாங்கள். இது மாஸ் மாஸ் தாங்க, நோபடி கேன் பீட் மாஸ். தளபதி தளபதி தான் நல்லா இருக்கு. படம் தெரி சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஒரு மூவி. அனிருத்தும் லோகேஷ் கனகராஜ் மூவி தான் இது. லீலாவே ஒரு விஜய் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு நல்ல ட்ரீட், நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் ஃபேன்ஸ்க்கான ஒரு ட்ரீட் தான். ரியல் வெறித்தனமான ஒரு மூவி. லோகேஷ் கனகராஜோட வேர்ஷனில் விஜயோட படம் இது. நல்லாவே இருக்குது படம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அனிருத் மியூசிக் வெரி குட். ஜாலியாக வந்து ஜாலியாக ஃபஸ்ட் ஆஃப் போகிறதே தெரியல, உட்காந்து ஏஞ்சோம் படம். 3 மணி நேரம் 3 மணி நேரம் செம என்ஜாய் பண்ணிட்டோம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு சூப்பர் தரமான ஒரு படம். படம் தார மாதிரி தலை. ஒரு வருஷம் இப்போ சூப்பராக பார்க்கலாம் தலை. படம் தாராளமாக பார்க்கலாம். படம் லெவலே வேறு லெவலு. விஜய் 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 வேறு லெவலு, விஜய் சேபதி வேறு லெவல். ரெண்டு பேருக்கும் இப்போ நியூ ரோல். இல்லை இன்டர்வலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இருந்தால் படம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஓரளவு தான் இருந்தது. ஒரு சிக்னேச்சர் ஃபைட் இருந்தது, அது சூப்பராக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. சூப்பர் தல, நல்லா இருக்கு தல. மாஸ்டர் இனிமே மாஸ்டர் தான். மாஸ்டர் பச்சை குத்துறேன் மாஸ்டருக்காக. விஜய் சார் தான் இந்த பிரதர் ஹீரோவை. விஜய் சார் விஜய் சார் தான் எப்பவுமே அவர் பார்த்துருவோம் நம்ம நிறைய. விஜய் சார் விஜய் சார்னு பண்ணுறாரு. ஆனால் இப்படி ஒரு வில்லன் நான் பார்த்ததே கிடையாது. விஜய் சார் இல்லை சார் இந்த மாதிரி பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக இருக்குது படம், உண்மையில கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே. சொல்லுங்கள் மியூசிக்லாம் அதை அனிருத்தெலாம் சொல்லவே தரல. ஜெய் செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. தேங்க்ஸ் டு லோகேஷ் சார். படம் சூப்பர் சூப்பர். தளபதி ஜி சூப்பர்ண்ணா. சூப்பர் ஆ சூப்பர். நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கும். தளபதி விஜய் சேதுபதி மாஸ் வேற லெவல்ண்ணா. உண்மையிலே நல்லா இருக்கும், வேற மாதிரிண்ணா, வேற மாதிரி. ஆ படம் ஓகே ஜி, நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். தளபதி படம் எப்போ நல்லா இருக்கும் ப்ரோ? அப்படிலாம் இல்லை, வேற லெவலில் இருக்கு படம். பார்க்குற மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருக்கு. விஜய் சேதுபதிலாம் அந்த கையை மற்ற குத்துறதுலாம் மற்ற வேற லெவல் ப்ரோ. மியூசிக் இங்கிலீஷ் மியூசிக்லாம் போடுறாங்க ப்ரோ நடுவில், அதெல்லாம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு, தளபதி வேற லெவல்.
நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஒர்த்து வாட்சிங் செம நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவல், வேற லெவல் ஜி. சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கு. வேற லெவல் ப்ரோ. இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல். சூப்பர்ண்ணா சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. செம்மையாக இருக்கு ப்ரோ. தரமான சம்பவம் தலைவா. சூப்பராக இருக்கு ப்ரோ. பரவாயில்ல பரவாயில்ல. நல்லா இருக்கு படம். ஃபஸ்ட் கிளாஸ் சார். இன்டர் பிளாக் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க வந்து அவங்களுக்காக நிறைய ஸ்டோரிஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ஓவரால். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு சூப்பர். ரொம்ப லெங்க்த்தாக இருக்குது படம். நல்லா இருக்கு. அருமை அருமை அருமையாக இருக்குண்ணா. ஆ படம் நல்லா இருக்குண்ணா. வேற மாதிரிண்ணா. ஓகே சூப்பர். நல்லா இருக்கு படம். சூப்பர் படம் நல்லா இருக்கு. ஆ சூப்பராக. ஓகே சூப்பர் ஜி. சூப்பர் படம் மாஸ். சூப்பர் வேற லெவல் ப்ரோ. மாஸ் தலை மரண மாஸ். ரெண்டு பேருமே மரண மாஸ் தலை. வேற லெவல் தலை பண்ணிட்டாங்கண்ணா. சூப்பர் நல்லா இருக்கு. நல்லா சூப்பர்ண்ணா படம். வேறு லெவல்ண்ணா. வேறு லெவல் சூப்பராக இருக்கா. தலைபதி சாமியாக பண்ணியிருக்காப்புல. விஜய் சேது சூப்பராக இருக்கு. ஆவரேஜ் தான் ப்ரோ. ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது படத்தில் லாஜிக் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்துலாம். பட் ஜெயில் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி டைவர்ட் ஆகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஸ்க்ரீன் பிளேலாம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. ஆவரேஜ் தான். சம படங்க. சம சூப்பர். சம மாஸ். வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. டெலிகிராமில் மட்டும் பார்க்கலாம். சூப்பர்ண்ணா. வேற லெவல்ண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. ஈக்குவல் மாஸ். ஆ வேற லெவல் ப்ரோ. நல்லா செம்மையாக இருக்குது. விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிக்காரு. தளபதி தார் மாதிரி பண்ணிக்காரு. இந்த ஆறு மாதம் வெயிட் பண்ணதுக்கு சம மாஸ்டர். வேற லெவலில் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லது நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. பார்க்கலாம் கண்டிப்பாக. ஒரு விஜயோட படம். விஜயோட படத்தில் வந்து இது நல்ல ஒரு ட்ரீட்டான படம். நார்மலாக விஜயோட படம்னா வந்து ஒரு மாஸ் டைலாக் எல்லாமே இருக்கும். பட் வந்து இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜெனல் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அது கன்ஃபார்ம் சார். கத்தி துப்பாக்கி அளவுக்கு வந்து கத்தியோட இது ஜெனரி வேலை. படமாக சொல்லணுன்னா அதை விட இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். விஷுவலைசேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. விஜய் சேதுபதி பக்கா சூப்பராக இருக்குது. அவருக்கு அது நடிப்புங்கிறது இயற்கையாக வருதானே தெரியல. ஒரு வில்லன் ஆக்டிங்லேயே செமையாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு வில்லன் சேனல் எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ராஜ் கூட போக்கி படத்தில் வந்து ஒரு லாஸ்ட்டில் ஒரு காமெடி சென்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பார். ஆனால் இவர் பேசுகிற டைமிங் டைலாக் இருக்குது தெரியுமா, அந்த டைலாக் சான்ஸே இல்லை. செம்மையா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. விஜய் சேதுபதிண்ணா செம்மண்ணா. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பொங்கலுக்கு ஏற்ற ஒரு வில்லன் கேரக்டர்ண்ணா. நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி மாஸ் மரண மாஸ்னா விஜய் சேதுபதி.